மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கே 1.85 லட்சம் கன அடியாக அதிகரிக்கப்பட்ட நிலையில் சாலைகளில் வெள்ள நீர் புகுந்ததால் மேட்டூர் எடப்பாடி சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து அதிக அளவில் உபரி நீர் காவிரியில் திறக்கப்பட்டுள்ளது. கனமழை மற்றும் உபரி நீர் காரணமாக காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இன்று காலை மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1.85 லட்சம் கன அடியாக அதிகரித்த நிலையில் 1.85 லட்சம் கன அடி நீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது. காவிரியில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளம் காரணமாக மேட்டூர் அணை நிரம்பிய நிலையில் பாதுகாப்பு கருதி 2.10 லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்பட உள்ளது. வெள்ள நீர் அதிக அளவில் வெளியேற்றப்பட்டு வருவதால் மேட்டூர் எடப்பாடி சாலையில் சங்கிலி முனியப்பன் கோவில் அருகே வெள்ள நீர் புகுந்தது. இதனால் மேட்டூர் எடப்பாடி சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவியர் இருசக்கர வாகனங்களில் காவேரி கிராஸ் பாலம் வழியாக கடந்து சென்றனர். இப்பகுதிகளில் காவிரியின் இரு கரைகளிலும் பயிரிடப்பட்டிருந்த வாழை, தென்னை, பருத்தி, கீரை வகைகள் ஆகியவை நீரில் மூழ்கின. மேலும் மீனவர்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டதால் கோட்டையூர், பன்னவாடி பரிசல் துறைகளில் படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. பெருவெள்ளம் ஏற்படும் என்பதால் வருவாய்த்துறை, காவல்துறை, நீர்வளத்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையினர் ஒருங்கிணைந்து காவிரி கரைகளில் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்.